சுலபமாக செய்யக்கூடியது வந்து பேசுறது. சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எப்போதான் நிறுத்த போறாங்கன்னு காத்திருக்கணும். அதுக்கு நேர்மாறாக சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. நம்மளா போய் அவங்கள இழுத்து பிடிச்சி எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க. நம்ம 10 கேள்வி கேட்டால் எல்லா 10 கேள்விக்கும் ஒரே வார்த்தையில் பதில் வரும். அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க கூட இருக்கவங்களுக்கே அவங்கள பற்றி தெரியாது, பெரிய புதிராக இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சங்கடப்பட்டிருக்கலாம், அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு மனசுலேயே வச்சுப்பாங்க. இது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது, அதனால அந்த நிகழ்ச்சி திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பலவேறு பிரச்சனைகளில் அது கொண்டு போய் விடும். இது எதனால் ஏற்படுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்று வந்து சின்ன வயசில் அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப யாராவது அவங்கள கட்டுப்படுத்தியிருக்கலாம். சில குடும்பங்களில் வந்து நீ சின்ன பையன், இதெல்லாம் பேசக்கூடாது, நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன், தப்பாக பேசுகிற அப்படின்லாம் கட்டுப்படுத்தியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அவங்க பேசுகிறதையே சுத்தமாக நிறுத்தியிருக்கலாம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவங்க போய் பேசுகிறப்போ ரொம்ப அதிகமாக காணப்படுற ஒரு விஷயம் என்னென்னா புல்லிங், ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் அடிச்சிக்கிறது. சில பேருக்கு அது ரொம்ப மனசை பாதிச்சிடும். நம்ம பேசுறது தப்பு, நம்ம சரியாக பேசலை, அதனால்தான் இவங்கெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசில் ஏற்பட்டுடும். இந்த தாழ்வு மனப்பான்மை வந்தவங்களுக்கு வந்து நமக்கு பேச தெரியாது, நம்ம பேசினா அது தப்பாக போயிடும், நம்ம பேசினா பிரச்சனை ஆகிடும், நம்ம பேசினா மற்றவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தாழ்வான கருத்தை அவங்க மேலே வச்சுருப்பாங்க. அதனால சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட சொல்ல மாட்டாங்க. அதனால பல விளைவுகளை அவங்கள சந்தித்தா கூட பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இவங்களை பேச வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இவங்க பேசாததை பார்த்து அவங்களும் விலகி போயிடுவாங்க. இவங்க எவ்வளோ பேசினாலும் ரொம்ப பேச மாட்டாங்க, ஒருவேளை அவங்க பேசக்கூடிய நபர்கள் வேறையாக இருக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால் தனிமையும் இவங்களை பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மூணாவது பார்த்திங்கன்னா, ஒரு சபையில் பேசுறதுக்கு வந்து ஒரு சில தைரியம் வேணும். எல்லாராலையும் போய் சட்டுன்னு பேசிட முடியாது. ஒரு சிலருக்கு சபையில் பேசுறதற்கு மிகவும் பயம் ஏற்படும். அதாவது என்ன காரணமாவது சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பார்ப்பாங்களே தவிர்த்து தைரியமாக வந்து பேச மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் இடத்துல நல்லா பேசுவாங்க, 4-5 பேர் இருக்கிறப்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் சபையில் ஒரு 50 பேரோ இல்லை 25 பேரோ இருக்கிற இடத்துல பேச மாட்டாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, தப்பான கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்கும். நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு பேச முடியாமல் போயிடும். நம்ம பேசுறதுக்கும் இவங்க உட்கார்ந்து கேட்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு தவறான கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்கும். சில பேருக்கு வந்து நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோன்னா அது பிரச்சனையாயிடும், அதனால நம்ம பேசாமல் தவிர்த்துடுறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். இதன் அடிப்படையில் அவங்க பேசுகிறத தவிர்ப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆள் தத்துவத்தை நல்லா வளர்த்துக்கணும். இப்போ நிறைய மாணவர்கள் இடத்துல பாருங்களேன், தற்கொலை பற்றி கேள்விப்படுறோம். இது எதனால? அதாவது சிங்கிள் டிஜிட்டில் மார்க் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் ஒண்டி தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. மற்றவங்கள்லாம் இப்போ சாதாரணமாக உலக வழக்கம் எப்படின்னா, படிக்காத பசங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க, படித்த பசங்க எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, படிக்காத பசங்க பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்து சிறந்து விளங்குவாங்க.
உங்களை சுற்றி விசாரித்து பார்த்தீங்கன்னா அது தெரிய வரும். எதனால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனசில் இருக்கிறத யார்கிட்டையும் போய் சொல்லாத காரணத்தினால, அவங்க மனசில் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால, அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆழ்தத்துவம் வளர்த்துக்காததுனால. அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சந்திக்க முடியும், போராடி வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் முக்கியம். மார்க் வாங்கிறத விட நல்ல பேசி எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தித்து அதை திறம்பட செயல்பட்டு வெற்றி காண்பது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.